வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பேங்கில் வந்து நிரவ் மோடி என்ற வைர வியாபாரி ஒரு 11,400 கோடி அளவுக்கு ஆட்டையை போட்டதா எல்லாம் வந்து செய்தி வந்துட்டுருக்கு. நேற்றுக்கு வந்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் இந்த 11,400லாம் பழைய செய்தி, இப்போ வந்து 32,000 கோடி வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் ஒரு கேவலமான ஒரு சங்கதி என்னன்னா, இந்த நபர் அதாவது நிரவ் மோடி இவர் வந்து தன் குடும்பத்தாரையெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு இவரும் எஸ்கேப். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இல்லை வெட்கக்கேடான விஷயம், இவர் வந்து நரேந்திர மோடி அவர்களுடன் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கார். இதில் இந்த நபரை பற்றி பிரதமர் அலுவலகத்துக்கு தொடர்ந்து புகார்கள் போயிருக்கு. ஆனால் அந்த புகார்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அதன் விளைவு இப்போ 32,000 கோடி வட்டம். இந்த பிரதமர் அலுவலகத்தை பற்றி நேற்றுக்கு கூட இந்த விவாத நிகழ்ச்சியில் யாரோ ஒருத்தர் பேத்திக்கிட்டு இருந்தார். உடனே அக்னாலஜி பண்ணுவாங்க, உடனே பதில் கொடுப்பாங்க, உடனே ஆணியை பிடுங்கிடுவாங்க அப்படின்னு. நாம் வந்து பத்திரிக்கையில் வர்றத, விவாத நிகழ்ச்சியில் வர்றதை வச்செல்லாம் முடிவுக்கு வர்றதில்லை. எல்லாமே வந்து சொந்த அனுபவம் தான். நரேந்திர மோடி வந்து பிரதமர் ஆகிறார், 100 நாள் முடியுது. அந்த காலகட்டத்தில் வந்து நம்முடைய தேச கனவுகள், மாநில கனவுகள், எல்லா கருமத்தையும் ஒரு பெரிய கட்டாக கட்டி அனுப்பி வச்சோம். அது கிணத்துல போட்ட கல்லாக போயிடுச்சு. என்னங்கடா இதுன்னு இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே ஒரு கடிதம் அனுப்பினோம், போஸ்ட் லெட்டர்லாம் வச்சு. அதுக்கும் நோ ரெஸ்பான்ஸ். என்னங்கடா இது ஒம்பா போச்சுன்னு மறுபடியும் ஒரு 50 ரூபா போஸ்ட் லெட்டர் வச்சு. அப்போ சந்தர்ப்பம் என்னடான்னா, மோடி சாப் வந்து வெளிநாட்டில் போய் இந்தியாவில் கக்கூசு கட்ட போகிறோம், இதுக்கு வந்து எல்லாரும் பெரிய மனசு பண்ணி நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்ருந்தார். அந்த பாயிண்ட்டை வச்சு கக்கூஸ் கட்டவே காசு இல்லைங்கிறீங்க, ஒருவேளை நாங்கள் போடுற லெட்டருக்கு பதில் போடுறதுக்கு போஸ்டேஜுக்கு பணம் இல்லையே, என்ன கருமமோ. இந்த 50 ரூபாய போஸ்ட் லெட்டரு போஸ்டேஜாக வச்சுக்கிட்டு உபயோகிச்சுக்கிட்டு எனக்கு பதில் கொடுங்க. மொத்தத்தில் வந்து என்னுடைய யோசனைகளை அமல்படுத்த போகிறீங்களா இல்லையா, எஸ் ஆர் நோ பதில் கொடுங்க அப்படின்னு அனுப்பி வச்சோம். அப்போ தான் வந்து பெட் காஃபி ஷாப்டாப்பில் இருக்குது இந்த பிரதமர் அலுவலகம், ஒரு 4-5 நாளில் ஒரு லெட்டர் வந்தது. என்ன, ரிசீவ்டு அண்ட் கெப்ட் ஆன் ரெக்கார்ட். சரி, அதை வாங்கி வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் வந்து மொட்டைத்தாத்தம் குட்டையில் விழுந்தாங்கிற மாதிரி சம்பிரதாயம். இப்போ கோயிலுக்கு போகிறோம், ஐயருக்கு தட்டில் வந்து ஒரு 100 ரூபா நோட்டை போட்டோம்னு வைங்க, சதமானம் பவதின்னுவார். அதாவது 100 ஆண்டு வாழ்கன்னு அர்த்தம். கோயிலேருந்து ரிட்டர்ன் போகும்போதே டிக்கெட்டை போட்டோம்னு வைங்க, போய் ஐயரை கேட்க முடியாது. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சாங்கியம், ரிசீவ்டு கெப்டான் ரெக்கார்டு. சரி, ஓய்ஞ்சி போட்டோம், அந்த கடிதத்தை வாங்கி வச்சுக்கிட்டோம். மறு
மறுவாரமே இன்னொரு லெட்டர் வருது, சேம் கண்டென்ட், ரிசீவ்டு கெப்டான் ரெக்கார்ட். என்னடா மேட்டர்னா, முதல்ல வந்தது வந்து ஆர்டிஐ படி கேட்டதுக்கு, ரெண்டாவதாக வந்தது வந்து அவர்களுடைய சம்பிரதாயப்படி ரொட்டீனாக வந்தது. சரி ஒய்ஜி போட்டோம், அதையும் வாங்கி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து மோடி சாப் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொள்கிறார். அதனால் வந்து எவ்வளவெல்லாம் அழிவு நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக நம்முடைய தேச கனவுகளில் இருக்கக்கூடிய ஐந்து முக்கிய அம்சங்களில் ஒரு அம்சம் அந்த கரன்சி மதிப்பிழப்பு. நாம் வந்து அந்த யோசனையை முன்வைத்தது இந்த மாதிரி இந்த நிரவ் மோடி, அந்த விஜய் மல்லையா, இந்த மாதிரி பக்கிகளுக்கு பார்சல் கட்டி அனுப்புறதுக்கு இல்லை. நம்ம தேச கனவுகளுடைய முக்கிய நோக்கமே நதிகளை இணைப்பது. அந்த ப்ராசஸில் இது வருது. டிஸ்டில் வாட்டரில் குண்டி கழுவின மாதிரி கழுவிட்டானுவேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டான். பிரதமர் அலுவலகம்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு ஒரு நேரடி அனுபவம். அதுக்கப்புறம் சரி இது சம்பிரதாய பதிலோ இல்லை சாஸ்திரோக்தமான பதிலோ என்ன வெங்காயமோ, பதில் வந்ததில்லை இருக்கட்டும். இதில் வேறு வந்து நம்ம திட்டங்களை யோசனைகளை எல்லாம் சுட ஆரம்பித்தானுவேன், அனாத்தரைஸ்டாக அனௌன்ஸ் பண்ணுறது. அதாவது நம் யோசனைகளுக்கான தலைப்பே வந்து என்னடான்னா என் தேசம் என் கனவு. இந்த ஸ்மார்ட் சிட்டிக்கு ஒரு ஸ்லோகன் வருது, மேரா சகரு மேரா சப்னு. இந்த மாதிரி நிறைய சுட ஆரம்பிச்சிட்டானுவேன். சரி இது ஆத்தன்டிக்கேட்டடாக வந்து இருக்கட்டும் அப்படின்னு ஒரு 16 பக்கத்தில் பாக்கெட் புக் போட்டு நாம் கொடுத்த யோசனைகளை எல்லாம் எல்லா மக்களுக்கும் இன்ஸ்டால்மெண்ட்டில், அதாவது இந்த மாதம் காசு புரளுது 1000 காப்பி, அடுத்த மாதம் நிறையவே காசு புரண்டது 2000 காப்பி, இப்படி போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இதில் சபாநாயகர், அதாவது லோக்சபா ஸ்பீக்கர் அவருடைய அலுவலகத்துக்கு 100 பிரதிகள், அதாவது தமிழில் 50 தெலுங்கில் 50, பெரிய பார்சலாக கட்டி அனுப்பி வச்சோம். மா தாயே, இந்த தமிழ் தெலுங்கு பேசக்கூடிய எம்பிக்கள் அவங்களுக்கு இந்த பேக்கெட் புக்கை கிடைக்க செய்யுங்க, இதில் உள்ள யோசனைகள் ஏற்கனவே பிரதமர் அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு, அவங்களும் அக்னாலஜி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கவரிங் லெட்டர் வச்சு அனுப்பினோம். அதை டிக்கி கீழே வச்சு சூடுபடுத்த ஆரம்பிச்சிட்டானுவேன். சரி இருக்கவே இருக்கு, ஆர்டிஐ என்னாச்சு பார்ப்போம்னு ஆர்டிஐ படி கேட்டோம். அதுக்கு ரொம்ப அழகாக காலம்ஸ் எல்லாம் போட்டு வரிசையன் கேள்வி வெங்காயம் வெள்ளைப்பூண்டு எல்லாம் போட்டு பதில் கொடுக்க வேண்டிய டப்பாவை மட்டும் காலியாக விட்டு ஒரு பதிலாக அனுப்பியிருந்தானுவே. இதுதான் இந்தியாவில் ஒரு பிரதமர் அலுவலகமோ ஒரு முதல்வர் அலுவலகமோ எல்லாம் வேலை செய்யக்கூடிய ஸ்டைல் வந்து இதுதான். இது இது இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த வேலையே வந்து ஒரு எம்ஜிஆர் வேலை. அதாவது நான் ஒன்றும் ப்ரொஃபஷ்னல் கன்சல்டன்ட் கிடையாது, அரசாங்கம் எனக்கு வந்து கார் கொடுக்கல, ஆஃபீஸ் கொடுக்கல, டைப்பிஸ்ட் கொடுக்கல, ஃபோனை கொடுக்கல, ஒரு வெங்காயமும் கிடையாது. எம்ஜிஆர் வேலை இதை செய்தாச்சு, ஒன்று அதை உபயோகிச்சுக்கணும் இல்லையா. ஐயா சாமி நாங்கள்லாம் விஞ்ஞானிங்க, எல்லாம் எங்களாலேயே முடியும், நீ வழியை விடு ஆளை விடு அப்படின்னு ஒரு பதிலை போட்டு விட்டாச்சுன்னா நாம் வந்து அடுத்த ஆப்ரேஷன் ரஷ்யாவுக்கோ அமெரிக்காவுக்கோ ஆரம்பிச்சுக்கிறோம். இப்படி த்ராட்டில் விட்டு தாலி அறுக்கிறானுவேன். இந்த பிரதமர் அலுவலகம் அதுக்கு வரக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ் அதில் வந்து இப்போ நான்
சொல்லக்கூடிய இந்த யோசனைகள் இதெல்லாம் வந்து ஆர்டினரி. அதாவது அடுத்த தேர்தலில் மோடி தாடியெல்லாம் பற்றிக்கிட்டு குஜராத்துக்கே போய் சிஎம் ஆகிறாரோ, இல்லை அங்கேயும் வழியை விடாமல் இமயமலைக்கு போய் தபஸ் பண்ணுறாரோ அது வேறு கதை. அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரதமர் கூட இதை வந்து பரிசீலிக்கலாம், அமல்படுத்தலாம். ஆனால் இப்போ இந்த நிரவ் மோடி விவகாரத்தில் முன்கூட்டியே உரிய ஆதாரங்களுடன் புகார் அனுப்பப்பட்டிருக்கு, அந்த கடிதத்தை கண்டுக்கல. அதனுடைய ரிசல்ட் என்ன? 32,000 கோடி க்ஷபரம். இதுதான் நம் நாட்டின் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அலுவலகங்கள் உட்பட வேலை செய்யக்கூடிய விதம் இதுதான். இவனவளை நம்பி நாம் வந்து பக்கத்து வீட்டுக்காரனோட எதிர் வீட்டுக்காரனோட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.